வணக்கம். 2023 பிப்ரவரி 6, நேரம் காலை 4:17. உறக்கம் கலையும் நேரத்தில் துருக்கி மற்றும் சிரியா மக்கள் கற்பனை செய்ய முடிந்ததை விட வேகத்தில் நடந்த இயற்கையின் கோர தாண்டவத்தை கண்டார்கள். நூற்றாண்டுகளுக்கு முன்பே மக்கள் வசிக்க தொடங்கியிருந்த அந்த புராதன நிலப்பகுதி வெறும் 80 வினாடிகளுக்குள் மண்குவியல்களாக மாறியது. கண்ணடைத்து திறக்கும் நேரத்திற்குள் எங்கும் ஓலங்கள் ஏற்படுத்தியிருந்தது இயற்கையின் அந்த சீற்றம். இறந்து போனவர்களை விட கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. சமீப காலத்தில் மனித இனம் கண்ட மிகவும் கோரமான காட்சிகளும் செய்திகளும் காரணமாக உலக நாடுகள் அதிர்ச்சியடைந்தன. ஆபத் கட்டங்களில்தான் உண்மையான எதிரியார் நண்பன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த மிகப்பெரும் இயற்கை சீற்றத்தின் போது துருக்கியும் உண்மையான நண்பன் யார் எதிரியார் என்பதை தெரிந்து கொண்டது. ஒரு சமூகத்தின் மீது இயற்கை தனது கோபத்தை காட்டிய போது இதுவரை இருந்த மனக்கசப்புகளையும் கருத்து வேறுபாடுகளையும் எல்லாம் மறந்துவிட்டு நமது நாடு நடத்திய மனதை நெகிழ வைத்த நட்பு ரீதியான மனிதாபிமான ரீதியான நடவடிக்கையாகும் ஆபரேஷன் தோஸ்த். துருக்கியின் மத்திய பகுதி முதல் தெற்கு பகுதி வரையும் சிரியாவின் வடமேற்கு பகுதியும் உட்பட்ட பகுதிகள் உலகிலேயே நிலநடுக்கத்திற்கான அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அறியப்படுகின்றன. பூமியின் டெக்டானிக் நிலத்தட்டுகளில் 3 நிலத்தட்டுகள் சங்கமிக்கும் இடமான இந்த பகுதிகள்தான் 2023 பிப்ரவரி 6 தகர்த்து தரைமட்டமாக்கிய ஒரு நிலநடுக்கத்தை சந்தித்தது. 7.8 ரிக்டர் தீவிரத்தன்மை பதிவான அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் அதிகாலை 4:17 ஏற்பட்டிருந்தது. துருக்கியின் புராதன நகரமான காசியான்டெப்பில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து சிறியதும் பெரியதுமாக 30,000-க்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தன. 50,000 பேர் உயிரிழக்கவும் 291 பேர் காணாமல் போகவும் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ கணக்குகள் குறிப்பிடுகின்றன. அந்த பேரிடர் 14 மில்லியன் மக்களை பாதித்துள்ளது. 15 லட்சம் பேர் குடியிருப்புகளை இழந்துள்ளார்கள். அந்த இயற்கை சீற்றத்திற்கு முந்தைய துருக்கியின் இராஜதந்திர ரீதியிலான உறவுகளையும் சில நடவடிக்கைகளையும் தெரிந்து கொண்டால் சில துரோகிகளின் உண்மை முகத்தை தெரிந்து கொள்ள முடியும். 8ஆம் நூற்றாண்டு முதலே இஸ்லாமிய நாடாக உள்ள துருக்கி 1923 இன்றைய வடிவம் பெற்றது. அதற்கு முன்பு அந்த பகுதி ஆட்டோமன் பேரரசின் கீழ் இருந்து வந்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய மக்களை கட்டியாண்ட கலிஃபாக்களின் வம்சாவளியினர்தான் தாங்கள் என்றும், அந்த கிலாபத் இயக்கத்தை மீண்டும் கொண்டு வருவதுதான் தங்களது நோக்கம் என்றும் துருக்கி அதிபர் எர்டகன் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த கொள்கையில் தமது உற்ற நண்பனாக பாகிஸ்தானை கண்டது துருக்கி. அதனால் இதுவரை பாகிஸ்தானுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்து ஏராளமான உதவிகளையும் செய்து வந்தது துருக்கி. கண்ணடைத்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசவும் ஐநா உட்பட உள்ள சர்வதேச தளங்களில் இந்தியாவிற்கு எதிராக பேசவும் செய்திருந்தார் துருக்கி அதிபர் எர்டகன். இந்தியா சட்டப்பிரிவு 370 நீக்கிய விஷயத்தில் தமது நண்பனான பாகிஸ்தானுக்காக இந்தியாவை கடுமையாக விமர்சித்திருந்தது துருக்கி. காஷ்மீர் விஷயத்திற்காக துருக்கியில் ஒரு சர்வதேச கருத்தரங்கையே நடத்தியிருந்தது துருக்கி. அதோடு 370 மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தது அந்நாடு. ஆனால் அதுவரை இராஜதந்திர ரீதியாகவும் மற்ற விதங்களிலும் இருந்த பிரச்சனைகளை மறந்து, அதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகளையும் மன வருத்தங்களையும் மறந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட போது துருக்கிக்கும் சிரியாவிற்கும் முதற்கட்டத்திலேயே உதவிகளையும் மீட்புக் குழுக்களையும் மருத்துவக் குழுக்களையும் அனுப்பியது இந்தியா. அது துருக்கியை பொறுத்தவரை ஒரு உண்மையான நண்பனையும் ஒரு துரோகியையும் ஒரே நேரத்தில் அடையாளம் காண முடிந்த நேரமாக இருந்தது. துருக்கி மக்களுக்கு இந்தியா உதவிகரமாக இருக்கும் என்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்றும் நிலநடுக்க செய்தி வந்த உடனே பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதேபோல பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிரியா மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வோம் என்று மற்றொரு ட்வீட்டில் தெரிவித்திருந்தார் பிரதமர். அதனைத் தொடர்ந்து பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் கூடிய கூட்டத்தில் உடனடியாக துருக்கிக்கு மீட்புக் குழுவை அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அன்று மாலையே இந்தியா தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்களை அனுப்பியது. NDRF-இன் 47 அதிகாரிகளும் 3 மூத்த அதிகாரிகளும் சிறப்பு பயிற்சி பெற்ற டாக் ஸ்குவாடும் உட்பட உள்ளவர்கள் விமானப்படையின் C-17 விமானத்தின் மூலம் துருக்கிக்கு அனுப்பப்பட்டார்கள். மீட்புப் பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனால் அங்கு மீட்புக் குழுக்கள் மிக அதிக சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கடுமையான பனிப்பொழிவும் மழையும் உட்பட மிக மோசமான காலநிலையும்
குடிநீரும் உணவுப் பொருட்களும் கிடைக்காத சூழலும் நிலவியது. அங்கு இறந்தவர்களின் உடல்களும் காயமடைந்தவர்களும் அந்த பகுதிகளில் சிதறி கிடந்தது வேதனை அளித்தது. இடிபாடுகளுக்கிடையில் உயிரோடு சிக்கி கிடப்பவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களுடைய அழுகை அனைவரையும் வேதனைக்குள்ளாக்கியது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை கண்டுபிடிப்பதற்காக கருடா ஏரோஸ்பேஸின் த்ரோனி ட்ரோன்களையும் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்களையும் வகிக்க முடிந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்ட கிஷான் ட்ரோன்களையும் இந்திய மீட்புக் குழு பயன்படுத்தியிருந்தது. அடுத்தடுத்த நாட்களிலும் இந்தியாவிலிருந்து உதவிப் பொருட்களும் மற்ற உதவிகளும் தொடர்ந்து அனுப்பப்பட்டது. அதற்காக 7 முறை இந்தியாவிலிருந்து C-19 விமானங்கள் அங்கு பறந்து சென்றிருந்தன. மீட்பு பணிகளுக்காக இந்தியா அனுப்பிய மருத்துவக் குழுவில் ஆர்த்தோபேடிக் சர்ஜிக்கல் டீம், ஜெனரல் சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் டீம், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் டீம் எல்லாம் உட்பட்டிருந்தன. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான படுக்கைகள், எக்ஸ்ரே கருவிகள், வென்டிலேட்டர்கள், ஆக்சிஜன் உற்பத்தி எந்திரம், கார்டியாக் மானிட்டர்கள் போன்றவையும் ஆபரேஷன் தோஸ்தின் மூலம் அனுப்பியிருந்தது இந்தியா. அவ்வாறு 250 மீட்புக் குழுவினரையும் 135 டன் உதவிப் பொருட்களையும் இந்தியா அனுப்பியிருந்தது. துருக்கியில் 30 படுக்கைகளை கொண்ட கள மருத்துவமனையையும் தயார் செய்திருந்தது இந்திய குழு. ஆனால் தமது உற்ற நண்பனாக துருக்கி கண்டிருந்த பாகிஸ்தானின் செயல் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உதவிகளுக்கு பதிலாக பாகிஸ்தான் பிரதமர் பேரிடர் நடந்த பூமிக்கு பயணம் செய்வார் என்று முதலில் கூறியது பாகிஸ்தான். உதவிகள் செய்வதற்கு பதிலாக அவ்வாறு பயணம் செய்வது மேலும் பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று புரிந்து கொண்ட துருக்கி அதை தொடக்கத்திலேயே மறுத்தது. அது பாகிஸ்தானை ராஜதந்திர ரீதியாக அவமதிக்கும் செயல் என்று விமர்சனம் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது பயணத்திற்கு அனுமதி அளித்தது துருக்கி. ஆனால் அதோடு முடியவில்லை அந்த நன்றிகட்ட மட்டமான செயல். சும்மா இருக்காமல் பாகிஸ்தான் உதவிப் பொருட்களையும் அனுப்புகிறோம் என்று அனுப்பியது. ஆனால் சென்ற ஆண்டு பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர்களுக்கு துருக்கி அனுப்பியிருந்த உதவிப் பொருட்களை ரீபேக் செய்து அனுப்பியிருந்தது பாகிஸ்தான். அதை துருக்கி அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். இந்தியாவிலிருந்து துருக்கிக்கு உதவிப் பொருட்கள் கொண்டு சென்ற விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தவும் அனுமதி மறுத்திருந்தது பாகிஸ்தான். அது பாகிஸ்தானின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும் செயலாக அமைந்திருந்தது. சிறிய போரை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார தடையை 2011 முதல் எதிர்கொண்டு வருகிறார்கள் சிரிய மக்கள். அதோடுதான் அந்த நிலநடுக்கமும் நடந்தது அந்த மண்ணில். தடை இருப்பதால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அந்த ஆபத்தான நேரத்தில் அங்கு உதவிகள் எதையும் செய்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு உதவிட நிறைந்த மனதோடும் உதவிப் பொருட்களோடும் வந்த இந்தியாவின் ஆபரேஷன் தோஸ்தை துருக்கி ஆட்சியாளர்களும் உலக நாடுகளும் வெகுவாக புகழ்ந்து பேசியிருந்தார்கள். கட்டிட இடிபாடுகளுக்கிடையில் இருந்து 6 வயது குழந்தையை இந்திய மீட்புக் குழு மீட்டெடுத்த காட்சியை சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் மிகுந்த முக்கியத்துவத்தோடு வெளியிட்டிருந்தன. இந்தியாவின் கள மருத்துவமனையில் இந்திய ராணுவத்தின் பெண் அதிகாரியை துருக்கியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து நன்றி கூறும் இதயம் நிறைந்த காட்சி பெருமளவில் பகிரப்பட்டது. அந்த காட்சிதான் இந்தியா விரும்பியதும் கிடைத்ததும். ஆம், துருக்கி மக்களின் மனங்களை கவர்ந்திருந்தது இந்திய மீட்புக் குழு. மொழியே தெரியாமல் அவர்கள் மொழியில் 1000+ துருக்கி மக்கள் இந்திய குழுவிற்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டிருந்ததும், இந்திய மீட்புக் குழு இந்தியாவிற்கு கிளம்பிய போது கட்டி அணைத்து வழி அனுப்பியதும், அனைவரும் நின்று கைதட்டி வழி அனுப்பியதும், கண்ணீர் மல்க நன்றி கூறியதுமெல்லாம் மனிதாபிமானத்தின் வலிமை என்னவென்று உணர்த்தினர். மற்றவர்களின் நலனை மனத்தில் வைத்து உங்கள் செயலை செய்ய வேண்டுமென்ற பகவத்கீதையின் அந்த வசனம்தான் துயரத்தை அனுபவிக்கும் மக்களுக்கு உதவியாக இந்தியா எப்போதும் நிற்க தூண்டுதலாக உள்ளது. ராஜதந்திர ரீதியான வாக்குறுதிகளை மட்டும் இந்தியா கொடுப்பதில்லை. நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் பாகமான நேசத்தைத்தான் பாரதம் உலகிற்கு பகிர்ந்து கொடுக்கிறது. உலக நாடுகள் அனைத்திற்கும் உதாரணமாக உள்ள இத்தகைய செயல்கள் இந்தியாவை உலகின் தனிப்பெரும் சக்தியாக வளர்க்கும். ஜெய்ஹை.